லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நமக்கே இன்வைட் இல்ல, அதுங்க ரெண்டும் எப்படி வருதுங்க பாரு. ஹே, எங்கடி போறீங்க? இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒன்லி கெஸ்ட மட்டும் தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. ஏன் எங்களை பார்த்தா கெஸ்டா தெரியலையா? என்ன இவளுங்க எங்களையே உள்ள விடல, இவளுங்களை விட போறானா? உங்க பேரு? அன்பரசி. மஞ்சு. மேடம், உங்க பேர் தான் ஃபர்ஸ்ட் பேரு. நீங்க போகலாம். அவ நம்மளை எப்படி பாக்குறான்னு பாரு, ரொம்ப கேவலமா பாக்குற மாதிரி இருக்கு. அப்படிதாண்டி பாக்குறா? என்ன அனன்யா, நீங்க உள்ள வரல? என்ன கேட்டுக்கு வெளியவே நிக்கிறீங்க? ஓ, உங்க பேரே இந்த லிஸ்ட்ல இல்லையோ. அச்சச்சோ, யாரு கெஸ்ட்னு தெரியுதா? சரத்குமார் நடிச்ச படம் தானே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ மொறச்சனா உன் மூஞ்ச பார்க்க முடியலன்னு அன்னைக்கே சொல்லிட்டல. கெஸ்டுங்க வந்து போற இடத்துல இவ்ளோ கேவலமாவ மூஞ்ச வச்சுக்கிட்டு இருப்ப? ஏய் முட்டை போண்டா, பேசாம உள்ள போயிடு. இல்லன்னு வெச்சுக்க. நீங்க சொல்லாட்டினாலும் நாங்க உள்ளதான் போக போறோம். பாவம், நீங்க தான் வெளியவே நிக்க போறீங்க. வான் பரிசு, நம்ம உள்ள போலாம். வந்த வெளிய பாரு. பாய். இவெல்லாம் ஒரு ஆளு என்ன நம்மள கிண்டல் பண்றாடி. அதெல்லாம் ஃபங்க்ஷன் சூப்பரா போயிட்டு இருக்கு. எங்க உங்களை காணோமே, சீக்கிரம் வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு இங்கே நிக்கணும்? வாமா போலாம். இருடி, அவசரப்படாத, கொஞ்சம் நீ யோசிக்க விடு. நானே கடுப்புல இருக்கேன். மேடம், என்ன வெளியே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. இல்ல, உள்ள வரும்போது பார்த்தோம், டெக்கரேஷன் வேற லெவல்ல இருந்தது. அதான் பாத்துட்டு இருந்தோம். சரி, வாங்க, உள்ள வாங்க. இப்ப தெரியுதானா யாருன்னு? ஆள் தெரியாமல்லாம் பேசுன, தொலைச்சிருவேன். வாங்க மேடம், வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க?
பத்மா, எப்படி இருக்கீங்க? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் தான் உங்களை இன்வைட் பண்ணவே இல்லையே. அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் வந்தோம். சர்ப்ரைஸா? மன்னாங்கட்டி. பத்மா ப்ளீஸ். நான் ஜானகி மேடமையும் சந்திரசேகர் சாரையும் தான் இன்வைட் பண்ணேன், உங்களை இல்ல. பத்மா, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். ஓ, இதுக்கு நீங்க எதுக்கு என்ன இன்வைட் பண்ணனும்? சரி சரி, நீங்க மேல போங்க. ஹே, குட அனன்யா, இதான் சுபாக்காக நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட். சரி சரி, ஏன் இங்கே நின்று இருக்கீங்க? போங்க, உள்ள போங்க, போங்க. ம், போங்க. ஓகே. என்ன ஜென்மங்களோ, எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் அப்படி காமிச்சிக்காம போயிடுதுங்க. தங்கச்சி அன்பரசியா தான் இருக்கும். அன்பு அக்கா, எப்படிக்கா கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பாசத்தோட இருக்கிறது நீ ஒருத்தி மட்டும்தான். ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம சுபா பர்த்டேக்காக ஹோம்மேட் கேக் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதோ இதோ பாரு, குட்டி பாப்பாக்காக. சரி, நான் உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கேன். உனக்கு கேக் செய்ய தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்ப சூப்பரா செய்வேன்னு சொல்லு. நீ கொஞ்சம்னு சொன்னாலே அசத்திருவியே. புது டிரெஸ் போல இருக்கு. ஆமாக்கா, இது ஜானகி மேடம் வாங்கி கொடுத்தது. அப்ப இந்த டிரெஸ் உனக்கு இன்னும் ஸ்பெஷல்னு சொல்லு. அப்ப போய் இதே மாதிரி ஒண்ணு அந்த ரூம்ல வச்சிருக்க, நீ போய் போட்டுட்டு வந்துரு. சரிக்கா. Thank you.
ஏன் அண்ணி இப்படி பண்றீங்க? ஏண்டா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படியோ அம்மாக்கு ஒரு நாள் தெரிஞ்சதுன்னு ஆகணும், அப்படி இப்படின்னு என்ன பேச்சு பேசுன? இப்ப என்னவோ அத்தை என்னதோ பயந்து பம்பி இந்த நடுங்கு நடுங்குற. அது பயம்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா ஆமா, இதுக்கு பேர் பயம் இல்ல. போடாடே, அதெல்லாம் விடுங்க. ஆமா, அன்பரசி எங்க போறா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அண்ணி சொல்லுங்க. அண்ணி அண்ணி, அவ இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்க போறதே கொஞ்ச நேரம் தான், அதுலயும் பாதி டைம் நீங்களே வேஸ்ட் பண்ணிருவீங்க போல இருக்கே. அடேங்கப்பா. சரிங்க சார், இதுல எத்தனை செகண்ட் வேஸ்டா போச்சு? அண்ணி ப்ளீஸ், அண்ணி சொல்லுங்க. அண்ணி, இந்த பணிவு தான் வேணும்னு நானும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். ஆனா சார் அப்பப்ப எகிறீங்களே. ஒன் மோர் டைம் ப்ளீஸ் செப்பு. ப்ளீஸ் அண்ணி ப்ளீஸ். அது எனக்கு கேக் செய்யறதுக்கு அன்பு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னான். அதான் போய் இந்த ஏப்ரான் போட்டுட்டு வர சொல்லிருக்கேன். போயிருக்கான். அண்ணி என்ன அண்ணி நீங்க? என்னடா வீட்டுக்கு வந்த அன்பரசிய போய் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க? அண்ணி அன்பரசி பாவம். அண்ணி டேய், ஏண்டா காலையில இருந்து நான் எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதே. அவ ஏதோ சின்னதா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கான், அதுக்கு போய் நீ என்கிட்டயே கோவப்பட்டு அவ பாவம் வேற சொல்லிட்டு இருக்க. சரி டென்ஷன் ஆகாதீங்க. அன்பரசி வந்தா எப்படியாவது கொஞ்சம் மேல கூட்டிட்டு வரீங்களா ப்ளீஸ்? என்னது? இல்ல சும்மா நாமெல்லாம் அப்படியே உட்காந்து ஜாலியா பேசலாம், அதுக்குதான் அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓ சரிங்க, பேசலாம். அப்படியே கூட அத்தையும் கூப்பிட்டு வச்சு எல்லாரும் உன்ன உட்காந்து பேசி. என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லக்க, நம்ம சுபா பர்த்டேக்காக வீட்லயே ஹோம்மேட் கேக் பண்ணலான்னு. தேவையில்லாத வேலை எல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்க நீ? உன்னோட மிடில் கிளாஸ் புத்திய அப்பப்ப நீ காமிச்சுக்கிட்டே இருக்கல்ல, அது உன்னை விட்டு போகவே போகாது. இல்ல எனக்கு புரியல, உன் ஃபேமிலி மாதிரி என் ஃபேமிலிய நினைச்சியா? வரவங்க எல்லாம் ராயல் ஃபேமிலி, அவங்களுக்கு ஹோம்மேட் கேக் பண்றாளாம். பத்மாவதி வீட்டு ஃபங்க்ஷன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இதப்பா, ஒழுங்கா ஸ்பெஷலா பெரிய இடத்துல இருந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணு. அந்த காஸ்ட்லியான கேக்க ஃபங்க்ஷன்ல வைக்கிற வழிய பாரு. அங்க வர்றவங்களை எல்லாம் இன்வைட் பண்ணாம இங்க கேக் செய்யறேன்னு லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க. அப்பவே நான் அவ்வளவு சொன்னேன், நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு இவ கிடையவே கிடையாதுன்னு. இப்ப என் மானத்தை வாங்கிட்டு இருக்க பாரு. என்னதான் குளிப்பாட்டி கொண்டு வந்து வச்சாலும் அதோட புத்தி போவே போவாதுன்னு சொல்வாங்கல்ல, அத அப்படியே நிரூபிச்சிட்டு இருக்க நீ. யூனோ மிஸ்டர் வர்மா வைஃப் பொண்ணு எல்லாரையும் கூட்டிட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு வராரு. அவங்க வரும்போது இந்த மாதிரி அசிங்கமா வந்து தொலைச்சிடாதன்ன. போய் ட்ரெஸ் மாத்தி கொஞ்சம் நீட்டா இரு.
அக்கா. என்ன அன்பு, ஏப்ரன் கிடைக்கலையா? அக்கா அழுகிறீங்களா? இல்ல, அவங்க உங்களை வஞ்சிட்டு போனதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். மதுரை கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து இப்படி பெரிய குடும்பத்துக்கு வாக்குப்பட்டு வந்துட்டான். காலத்துக்கும் நம்ம திட்டு வாங்கிட்டு தான் இருக்கணும் அன்பரசி. சரி விடுங்கக்கா, உங்களுக்கும் வேலை மிச்சம் தானே. அவங்க சொன்ன கேக்கே கொண்டு போய் வச்சிருங்க. அது நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. ஆர்டர் பண்ண கேக் நல்லா இல்லைன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டேன். சரி, நம்மளா கேக் செஞ்சு அத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நினைச்சான். அது பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கான கதையா ஆயிடுச்சு. அச்சோ, அப்போ ஃபங்க்ஷனுக்கு கேக்க? அதான் அன்பு, என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. அக்கா உடனே ஆர்டர் பண்ணி எப்படியாவது வரவீங்க. அதான் அன்பு பண்ணணும். கடவுளே, நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. சரி அன்பு, நான் கால் பண்ணி கேக் ஆர்டர் பண்றேன். இது கொஞ்சம் சரிங்க சரியா? சரி, நான் உங்களுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ விஸ்வா. சொல்லு அனன்யா. உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன், பேசக்கூட மாட்டேங்கிறீங்க. உள்ள போயிடலாமே. Welcome to our home. I'm very sorry. I think we are late. No. You're just in time. Oh, thanks.
மிஸ்டர் சத்யமூர்த்தி, மை ஹஸ்பண்ட். ஹாய், ஹாய், நைஸ் டு மீட் யூ. ஹி இஸ் வசந்த், மை எல்டர் சன். வணக்கம். ஹாய். யாரு தேடிட்டு இருக்க? வேர் இஸ் விஷ்வா ஆண்டி? ஓ, விஷ்வாவா? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். நான் இன்ட்ரோ பண்றேன். நான் இவங்களை ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். இவங்க சாப்பிடறதுக்கு கொஞ்சம் ஜூஸ் கொண்டு வந்துடுறியா? சரிங்க அத்த. இதுதான் உங்க மூத்த மருமகளா? ஆமா. ப்ளீஸ் வாங்க, கம். மா, நாம ஒரு பிளான் பண்ணா பத்மா ஆண்டி என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? அது கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன். மா, அங்க விஸ்வா அந்த வேலைக்காரி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காரு. இங்க பத்மா ஆண்டி விஸ்வாக்கு வெள்ளக்காரி மாதிரி ஒருத்திய கூட்டிட்டு வந்திருக்காங்க. What the hell is happening? I can't tolerate anymore. அப்படியே எனக்கு மண்டைய வெடிச்சிரும் போல இருக்கு. அனன்யா, கூல். இந்த மாதிரி நேரத்துல தான் நாம ஆத்திரப்படாம பொறுமையா யோசிக்கணும். அந்த வெள்ளக்காரி வேலைக்காரி ரெண்டு பேருமே விஸ்வாவோட வைஃப் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. உனக்கும் விஸ்வாவுக்கும் தான் மேரேஜ் நடக்க போகுது. மா, இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. நீ என்னன்னா ஏதோ ஆஸ்ட்ராலஜிஸ்ட் மாதிரி நின்ன இடத்துல இருந்து இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்க. நான் நடக்கிறத தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். அதான் எப்படி நடக்கும் சொல்லு. அதுவா எப்படி நடக்கும்? நாம தான் ஏதாவது செய்யணும். மா, என்ன கன்ஃபியூஸ் பண்ணாம என்ன செய்யணும்னு சொல்லு என்கிட்ட. அந்த வேலைக்காரி இன்னைக்கு போட்டிருந்தது அந்த கிழவி வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தானே? ஆமாமா, அந்த ட்ரெஸ் அவ போட்டிருக்கிறத பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. அப்ப அப்படியே பத்த வச்சு கொளுத்திரு. மா, என்ன சொல்ற நீ? ஏய், நான் அவளை கொளுத்த சொல்லலடி. அவ போட்டுட்டு இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸ கொளுத்து. மா, எதுக்குமா? அனன்யா, அம்மா சொன்னா ஒரு காரணமா தான் சொல்லுவேன். அவ ட்ரெஸ் பத்தி எரிஞ்சா விஸ்வா என்ன பண்ணுவாரு? பதறுவாருல்ல? சுத்தி யார் இருக்காங்கன்னு பாக்காம அப்படியே ஹீரோவா சூப்பர்மேனா மாறி அவளுக்கு சேவை பண்ண பாப்பாரு. அத அந்த வர்மாவும் அவனோட பொண்ணும் பாப்பாங்கல்ல, அத பார்த்தா போதாதா? ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதோ ஒன்னு இருக்குன்னு பளிச்சுன்னு தெரிஞ்சிரும்ல. அப்புறம் என்ன நடக்கும்? அவங்க பத்மா கிட்ட உங்க பையன் லட்சணம் இவ்வளவுதானு சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க போறாங்க. அப்ப அந்த பத்மா கோவத்தை சிந்தாம செதறாம அன்பரசி மேல காட்டுவாங்க. அதோட அவங்க ரெண்டு பேரும் ஒழிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நாம நினைச்ச விஷயத்த நாம சாதிச்சிடலாம். மா, ஐடியா கொடுக்கறதுல உன்ன அடிச்சுக்க யாருமே இல்லம்மா, சும்மா கலக்கறப்போ. சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ போய் நான் சொன்னதை செய். சரி, ஓகேமா. வாங்க. இதான் விஸ்வாவோட ரூம். ரூம் ஃபுல்லா நிறைய மெடல்ஸும் கப்புமா தான் இருக்கும். ஆக்சுவலா விஸ்வாக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இது எல்லாமே அவன் ஜெயிச்சு வாங்கினதுதான். ரேஷ்மா, என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க? என்னமா? விஸ்வாவோட ரூமுக்கு வந்தா கூட விஸ்வாவை காணுமேனு அவ ஒரு மாதிரி ஆயிட்டா. நானும் ஆக்சுவலா விஸ்வா ரூம்ல தான் இருப்பான்னு நினைச்சுதான் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். நீங்க ஒரு 5 மினிட்ஸ் இங்கே இருங்க, நான் எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வரேன். ஓகே.
கொஞ்சியாரடி கை தீண்டும் பௌர்ணமி கொஞ்சம் நில்லு பெண்ணே பெண்ணே உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் விட்டு செல்லாதே கண்ணே கண்ணே நீளும் காலம் வேண்டும் கொஞ்சும் பௌர்ணமி கொஞ்சம் இல்லை சுந்தன் கையில் நான் சார்க்கு என்ன சின்னக்கு நீளும் காலம் வேண்டும் பாராயோ அருகிலே சுபாஷினி ஆமா இன்னும் முடியல பேலன்ஸ் நீ வந்து போட்டு விட்டுறியா நானா நான் எப்படி வந்து நீ எதுக்கு வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன அன்பரசி கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரலையா வாங்கிட்டு வந்துட்டேனே என்ன கிஃப்ட் அதுதான் சர்ப்ரைஸ் நான் குடுக்கறப்போ நீ பாத்துக்கோ போனா இவ பார்த்து பேசலாம் நினைச்சா ஓ இங்கதான் இருக்கியா மேடம் சார் ஜூஸ் சாப்பிறீங்களா சாரி வாட் டிட் யூ சே ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ஓ ஷீ டாட் ஐ திங்க் ஷீ இஸ் தி சர்வன்ட் பத்மா சர்வன்ட் ஆல்சோ வெரி பிரிட்டிங்க யா ஷீ ஹஸ் காட் எ பியூட்டிஃபுல் ஐஸ் அண்ட் லிப்ஸ் என்ன நம்ம ரூம்குள்ள போன அன்பரசி இன்னும் காணோம் அது ஏன் ரூம்னு தெரியாம என் கண்ணல பட கூடாதுன்னு ஒளிஞ்சிருக்காளோ இந்தாங்க சார் ஜூஸ் எடுத்துக்கோங்க தேங்க் யூ இந்தாங்க மேடம் தேங்க் யூ சரி போய் பாப்போம் சார் நான் உங்ககிட்ட பேசணும்னு வந்துட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு கண்டுக்காம போற சாரி ரியலி சாரி Thank you.
தப்பா எடுத்துக்காதீங்க, சாரி. Dad? I have no idea. ஐயோ, என்ன நடக்குதுங்க? வர்மா ஃபேமிலி ரூம்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. விஸ்வாவும் அன்பும் இந்த ரூம்குள்ள இருந்து வெளியில போறாங்க. இவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியுமா? அவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியுமா? ஐயோ கடவுளே, இங்க என்ன நடந்துச்சுன்னு ஒன்னும் புரியலையே.